to our channel Deepa's Home. Hi friends, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நம்ம திஷாந்தோட friend யாளுவோட birthday vlog தான் பார்க்க போறோம். So அவரோட birthday வந்து ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. திஷாந்த் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணான். So அந்த வீடியோ தான் உங்க கூட ஷேர் பண்ணலாம்னு. நம்ம சேனலை இன்னும் subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிருங்க. Subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்க bell button-ஐ click பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஃபர்தரா நோட்டிபிகேஷன்ல வரும். Okay friends, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ரெண்டு கேக்குமே பாத்தீங்கன்னா யாளுக்காக ஆர்டர் பண்ணிருந்தாங்க. ஒன்னு வந்துட்டு அவங்க வீட்ல ஆர்டர் பண்ணியிருந்தது, இன்னொன்னு வந்துட்டு அவங்க சித்தி ஆர்டர் பண்ணியிருந்தது. ரெண்டு கேக்குமே அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு, பாக்குறதுக்கும் சரி சாப்பிட்றதுக்கும் சரி. நெக்ஸ்ட் டெக்கரேஷன் பாத்தீங்கன்னா இது மாதிரி பலூன் டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. இது வந்து எங்க வீட்டுக்கு ஒரு தாத்தா வந்து பண்ணுவாரு, ஸோ அவரை தான் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணோம். இவங்களுக்கும் நல்லா சூப்பரா செஞ்சு கொடுத்துருந்தாரு. ஈவினிங் ஒரு 6 o'clock போல் தான் கேக் கட்டிங் பண்ணாங்க. ஸோ கேக் கட்டிங் பண்ணோன்னே எல்லாருமே கேக் சாப்பிட்டோம். குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு எல்லாம் ஊட்டி விட்டாங்க, ரொம்ப ஜாலியாக எல்லாம் என்ஜாய் பண்ணாங்க. இங்கே நம்ம ஏரியாவில் இருக்கவங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ எல்லாருமே ஃபங்க்ஷன் வந்து அட்டன் பண்ணாங்க. கார்த்திகை தீபம் அப்படிங்கிறதுனால குயிக்காக ஃபங்க்ஷனை முடிச்சுக்கிட்டாங்க. நாங்களும் எல்லாமே விளக்க ரெடி பண்ணி வச்சுட்டு தான் வந்திருந்தோம். ஸோ ஃபங்க்ஷன் முடிச்சதுக்கப்புறம் தான் நாங்கள் போய் வந்து விளக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்தவங்களுக்கெல்லாம் ஜூஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா கேக் கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கேக் கூட சேர்த்து ஒரு பப்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, எல்லாருமே சாப்பிட்டோம். குழந்தைங்க ஃபங்க்ஷன் அப்படின்னாவே அது ஒரு ஜாலி இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அது மாதிரி தான் நாங்களும் என்ஜாய் பண்ணிகிட்ருந்தோம். ஃபங்க்ஷன் கேக் கட்டிங்லாம் முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே கிஃப்ட்டு கொடுத்தாங்க. பர்த்டே அப்படின்னாவே அவங்க எதிர்பார்க்குறது பார்த்திங்கன்னா கிஃப்ட்டு தான். திஷாந்த் வந்து கண்டிப்பாக எதிர்பார்ப்பான், மற்றவங்களுக்கு கொடுக்குறதும் இல்லாமல் அவனுக்கும் வேணும்னு நினைப்பான். அதனால் யாளுக்கு கிஃப்ட் வாங்க போகும்போதே அவனுக்கும் ஒரு டாய் வாங்கிக்கிட்டான். ஸோ எல்லாருமே கிஃப்ட் எல்லாம் கொடுத்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.